நம்ம கிளாஸில் வந்து ஒரு சில்க் சாரிக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சிம்பிளாகவும் ஒரு சூப்பராகவும் பார்க்க லுக்காகவும் இருக்கிற மாதிரி வந்து ஒரு பிளவுஸ் டிசைன் வந்து தைக்க போகிறோம். சீக்கிரம் டக்குன்னு தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்களேன்னா இந்த மாதிரி நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். டிசைன் பண்ணணும்னா எந்த அளவுக்கு லுக்னஸ் கிடைக்குது, எந்த அளவுக்கு கிராண்டாக தெரியுது அப்படின்றதுக்காக நான் இந்த பிளவுஸ் டிசைன் வந்து போடுறேன். பாருங்கள், இது வந்து நல்லா வந்து டார்க் மெரூன் கலரில் வந்து கொடுத்துருக்காங்க. சாரி முந்தான வந்து டார்க் க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க. கலர் காம்பினேஷனே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லான கலரு. இது வந்து சில்வர் கலரில் ஃபுல்லாக பார்டரும் ஜரியும் அந்த ஃப்ளவர் எல்லாமே அந்த சாரி ஃபுல்லாகவே சில்வர் கலரில் தான் வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அது மேட்ச் பண்ணி நம்ம இந்த பிளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு சூப்பரான பிளவுஸ் டிசைன் வந்து நம்ம தைக்க போகிறோம். இப்போ லேஸ் எல்லாம் வச்சு இந்த மாதிரிலாம் டிசைன் பண்ண முடியுமா அப்படின்னு இதை பார்த்து தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இது வந்து பேக்கு தனியாக நான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பேக் வந்து நெக்கோட அகலமும் நெக்கோட லென்த்தும் வந்து நம்மளுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு நான் வச்சுருக்கேன். வச்சுட்டு நான் வந்து ஒரு ரவுண்ட் நெக் தான் மார்க் பண்ணியிருக்கேன். பாருங்கள், எந்த எதுவுமே பண்ணலை, வெறும் ரவுண்ட் நெக் மட்டும் மார்க் பண்ணிவிட்டு அதை வந்து நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்க, இந்த மாதிரி ரவுண்ட் நெக் கட் பண்ணி எடுத்துக்கிட்டு இப்போ இது வந்து ரைட் ராங் சைடு வந்து நம்ம ஒரு மார்க் பண்ணியிருக்கேன். இதை வந்து நான் ரைட் சைடில் வச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். இப்போ ரைட் சைடில் வச்சுட்டு நெக்கு வரைக்கும் தையல் போட்டுட்டு அதை வந்து கட் பண்ணி நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ இதில் வந்து ரெண்டு சைடு பார்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் இது கைக்கு மட்டும்தான் பார்டர் வச்சுட்டு நம்ம முதுகுக்கு வந்து பார்டர் வைக்க வேணாம் அப்படின்ட்டாங்க. நம்ம கஸ்டமருக்கு வந்து முதுகில் பார்டர் வச்சா பிடிக்காது. அந்த மாதிரி வந்து நிறைய பேருக்கே வந்து முதுகில் பார்டர் வச்சா பிடிக்காமல் இருக்கும். அந்த மாதிரி பார்டர் வைக்காமையும் நம்ம டிசைன் பண்ணலாம். இல்லை பார்டர் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து அந்த பெரிய சைஸில் பார்டர் வரும் இல்லைங்களா, அதை வந்து கட் பண்ணிவிட்டு குட்டியாக மெலிசாக வர மாதிரி பார்டர் வச்சுக்கிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். பார்டர் விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் வச்சுக்கோங்க, விருப்பம் இல்லாதவங்க பார்டர் இல்லாமல் இந்த மாதிரி தைச்சி ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த நெக்கு வரைக்கும் நான் வச்சுட்டு அதில் கார்னரில் வந்து லைட்டாக கட் பண்ணி விடுறேன். கட் பண்ணி விட்டுட்டு இதை வந்து நான் திருப்பிட்டு அந்த நெக்கு ஓரமாக வந்து தையல் போட்டுக்கலாம். இது வந்து ரொம்ப பார்க்க சிம்பிளாகவும் இருக்கும், தைக்கிறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்கும், பார்க்குறதுக்கும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இது பிகினர்ஸும் கற்றுக்கலாம், ரொம்ப சிம்பிளாக வேணும்னு கற்றுக்கலாம். வெறும் லேஸ் மட்டும் வச்சு டிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்கள் தைச்சி ட்ரை பண்ணி பார்க்கலாம், ரொம்ப சூப்பராக இருக்கும். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி வந்து நான் தச்சு எடுத்துக்கிட்டு இப்போ கீழே வந்து நான் கிளாத்து விட்டுருக்கேன் 2 இன்ச் மடிச்சு தைக்கிறதுக்காக. அந்த கிளாத்து வச்சுட்டு நான் மடிச்சுட்டு தையல் போட்டு எடுத்துக்கிறேன். பாருங்க, இப்போ இந்த மாதிரி வந்து ஒரு 2 இன்ச் அளவுக்கு மடிச்சுட்டு நான் தையல் போட்டுட்டு இப்போ இந்த பேக்கே வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போ டிசைன் பிளவுஸானாலும் ரொம்ப கிராண்டான பிளவுஸு, ரொம்ப சிம்பிளான பிளவுஸு எது வேணாலும் இருக்குது. அதை நீங்கள் இந்த வீடியோலாம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்து கற்றுட்டிங்களேன்னா ரொம்ப ஈஸியாக புரியும் உங்களுக்கு. பாருங்கள், நான் ஒரு லேஸ் எடுத்து வச்சுருக்கேன் சில்வர் கலரில், ஒரு ஃப்ளவர் போட்ட மாதிரி வந்து ஒரு லேஸு. லேஸே பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப லுக்காக இருக்குது. அது அந்த க்ரீனில் வைக்கும்போது பளிச்சுன்னு அந்த ஒயிட்டும் க்ரீனும் காம்பினேஷனும் ரொம்ப லுக்காக இருக்குது. பாருங்கள், இப்போ அந்த நெக்குக்கு ஓரமாக வச்சுட்டு நான் இதை தையல் போட்டு எடுத்துக்கிறேன். அந்த ரவுண்டு எந்த ஷேப்பில் இருக்கோ அதே ஷேப்பில் வந்து நான் தையல் போடுறேன். இந்த லேஸ் வந்து ரொம்ப நீட்டாக இருக்குது, நல்லா வளைச்சி கொடுக்குது. நம்ம அந்த நெக்குக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம வளைச்சி இதை தையல் போடுறதுக்கு நல்லா ஸ்மூத்தாகவும் ஈஸியாகவும் இருக்குது. பாருங்கள், எந்த அளவுக்கு அந்த ரவுண்டு ஷேப் ஏற்ற மாதிரி வந்து அந்த லேஸ் வந்து நம்மளுக்கு நீட்டாக வருது. பாருங்கள், இந்த மாதிரி லேஸ் எல்லாம் வந்து நம்ம இந்த டைலரிங் ஷாப்பில் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். டைலரிங் இந்த மாதிரி மெட்டீரியல் கடைங்களெல்லாம் வந்து நம்ம லேஸ் வந்து எந்த மாதிரி டிசைன் லேஸ் வேணாலும் நம்மளுக்கு கிடைக்குது. அதுக்கேற்ற மாதிரி வந்து நம்ம லேஸை சூஸ் பண்ணி தச்சுக்கலாம். நான் வந்து இந்த மாதிரி ஃப்ளவர் லேஸ் வந்து வாங்கியிருக்கேன். உங்களுக்கு வேறு மாதிரி லேஸ் வேணாலும் நீங்கள் வாங்கி இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், இப்போ அந்த மாதிரி வந்து லேஸ் வச்சு தச்சுட்டு அகலம் வந்து ஒரு 1.5 இன்ச் அளவுக்கு வர மாதிரி வந்து வச்சுட்டு தையல் போடுறேன். பாருங்கள், இதே மாதிரி வந்து அந்த நெக் ரவுண்டுக்கும் வந்து அந்த 1.5 இன்ச் அளவுக்கு வச்சுட்டு நான் இதை தையல் போடுறேன். பாருங்கள், இப்போ இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து லேஸ் வச்சு தையல் போட்டுடலாம். இப்போ வந்து நம்ம நெக்குக்கு 1 சைடு வச்சுருக்கோம். பாருங்கள், இது வந்து ஆப்போசிட் சைடு வர்ற மாதிரி நம்ம வச்சுட்டு தையல் போட போகிறோம். இப்போ இதை வந்து நான் மார்க் பண்ணாமல் அப்படியே வச்சு தச்சுருக்கேன். உங்களுக்கு வேணும்னாலும் மார்க் பண்ணிவிட்டு வேணாலும் நீங்கள் தைங்க. நீங்கள் இது உங்களுக்கு ஒரே ஈவனாக வரல அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் அந்த ரவுண்ட் நெக்கு சுற்றி வந்து எந்த அளவுக்கு அகலம் வேணுமோ அந்த அளவுக்கு வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணிவிட்டு இதை வந்து தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ இந்த லேஸில் வந்து நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன். ஏன்னா ஒரு தையல் போட்டால் வந்து இதுக்கு வந்து தூக்கின மாதிரி தெரியும், அதனால் 2 தையல் போட்டோன்னா அந்த பிளவுஸோடு வந்து நம்மளுக்கு பதிஞ்சிரும். அதனால் நான் 2 தையல் போட்டு எடுத்துக்கிறேன்.
பாருங்க இப்ப இந்த மாதிரி வந்து தையல் போட்டுட்டு அந்த நெக் சுத்தி வந்து ஒரு ஃப்ளவர் மாதிரி ரெடி பண்ணி எடுத்துருக்கேன். நான் வந்து சில்வர் கலர்ல வந்து ரோப் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து நாட் ரோப் தான் நம்ம வைக்கிறது. இந்த நாட் ரோப் வச்சுட்டு பாருங்க இது வந்து சின்ன சின்னதா வந்து ஒரு வளைவு மாதிரி வளைச்சிட்டு நம்ம தச்சு எடுத்துக்கலாம். ஒரு எட்டு மாதிரி நம்ம வளைச்சி விட்டுக்கலாம். பாருங்க ஆப்போசிட் சைடுல ஒரு ரோப் அந்த சைடு வர மாதிரியும் ஒரு ரோப் இந்த சைடு வர மாதிரியும் நம்ம மாத்தி மாத்தி இந்த சென்டரில் வச்சுட்டு நான் தையல் போட்டுக்கிட்டு வந்துடுறேன். ஃபுல்லாகவே நம்ம தையல் போடும்போது ஒரே ஈவனாக வருதா பார்த்து செக் பண்ணிவிட்டு நம்ம அந்த ரவுண்டு சுற்றி வந்து தையல் போட்டுக்கலாம். இப்போ சென்டரில் அந்த கேப் இருக்குது பாருங்கள், அந்த கேஃபுக்கு வந்து சென்டர் வர மாதிரி நம்ம தையல் போட்டு எடுத்துக்கணும். பாருங்கள் எப்படி ஃபுல்லாக வந்து நான் இதே மாதிரி அந்த ரவுண்ட் ஃபுல்லாகவே தையல் போட்டு எடுத்துக்க போகிறேன். இது வந்து தைக்கிறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். பார்க்கும்போது வந்து பாருங்கள் ரொம்ப லுக்காக இருக்கும். அந்த சில்வர் கலரும் அந்த க்ரீன் கலரும் காம்பினேஷனே வந்து ரொம்ப லுக்காக இருக்குது. இதே அளவுக்கு வந்து எல்லாமே அந்த நெக்கை சுற்றி வந்து சென்டர் பார்த்து நம்ம ஃபுல்லாகவே தச்சு எடுத்துக்கலாம். இது வந்து ரொம்ப நிதானமாக பொறுமையாக தச்சிங்கன்னா எந்த டிசைனை வந்து மார்க் பண்ணாமையும் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக வந்து நம்ம தச்சு எடுத்துக்கலாம். அது இல்லாமல் இந்த ப்ளவுஸ் வந்து ரொம்ப குயிக்காகவும் வந்து நம்மளுக்கு முடியும். சீக்கிரம் டக்குன்னு தைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ பாருங்கள் நம்ம அந்த நெக்குக்குள்ளே வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டோம். இது வந்து பேக் டாட் வந்து நம்ம எப்பவும் போல் இந்த ப்ளவுஸ்க்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம பிடிச்சி எடுத்துக்கலாம். ரெண்டு சைடுமே வந்து நான் பேக் டாட் பிடிச்சி விட்டுறேன். இப்போ அந்த நம்ம எட்டு மாதிரி நம்ம ஒரு வளைவு மாதிரி வளைச்சி தச்சுருந்தோம் பாருங்கள், அதுக்கு உள்ளே வந்து சில்வர் கலரில் வந்து பீட்ஸ் எடுத்து இந்த மாதிரி ஹெம்மிங் ஊசி வச்சு நான் டைட் பண்ணி எடுத்துக்கிறேன். பாருங்கள் இதே மாதிரி வந்து ஃபுல்லாகவே வந்து அந்த வளைவு இருக்கிற கேஃபில் எல்லாம் வந்து நம்ம சில்வர் கலரில் பீட்ஸ் வச்சுட்டு நான் தச்சு எடுத்துக்கிறேன். இது எதுவுமே நம்ம அந்த சாரீ கிளாத் யூஸ் பண்ணாமல் அந்த சாரீக்கு கலர் யூஸ் பண்ணாமல் வெறும் அந்த பார்டர்லேயும் அந்த சாரீலேயும் வர சில்வர் கலர் மட்டுமே வச்சுட்டு ப்ளைனாக வந்து நம்ம இந்த ப்ளவுஸுக்கு வந்து டிசைன் பண்ணியிருக்கோம். வெறும் லேஸ் மட்டுமே வச்சு ரொம்ப குயிக்காகவும் ரொம்ப ஈஸியாகவும் தைக்கிற மாதிரி ஒரு டிசைனு, ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும். ரேட்டும் வந்து நம்ம அந்த லேஸுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம ரேட்டும் வாங்கிக்கலாம். பாருங்கள் இது வந்து ப்ளவுஸுக்கு ஏற்ற ரேட்டும் லேஸ் நம்ம வாங்கினதுக்கும் நம்ம டைமிங் எடுத்து தைக்கிறோம் பாருங்கள், அதுக்கும் வந்து எந்த அளவுக்கு நம்மளுக்கு டைம் ஆகுதோ அந்த அளவுக்கு நீங்கள் செக் பண்ணிவிட்டு லேஸுக்கான ரேட்டு ப்ளவுஸுக்கான ரேட்டு நம்ம டைமிங் எடுத்துக்கிட்டோம் பாருங்கள், அதுக்கான ரேட்டு எல்லாமே போட்டு நீங்கள் இந்த ப்ளவுஸுக்கு வாங்கிக்கலாம். அதே மாதிரி இந்த ப்ளவுஸும் வந்து ரொம்ப அதிகமான ரேட் இல்லாமல் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். அந்த லேஸுக்கான ரேட் மட்டுமே வச்சுட்டு நம்ம வாங்க போகிறோம். அது வந்து ரொம்ப கம்மி ரேட்டாகவும் இருக்கும். நீங்கள் டைலராக இருந்தீங்கன்னா தச்சு கொடுக்கும்போது இந்த ரேட்டுக்கும் அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி டிசைனும் பார்க்குறதுக்கு ரொம்ப லுக்காக இருக்கும், உங்களுக்கும் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த மாதிரி டிசைன் தச்சு கொடுத்தீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி பார்த்து தச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப குயிக்காக முடிக்கிற மாதிரி லேஸ் மட்டுமே வச்சு டிசைன் பண்ணுற மாதிரி ஒரு டிசைன் போட்டிருக்கோம், அதுவும் சில்க் சாரீக்கு. நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு நம்ம மறக்காமல் வந்து நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை வந்து நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட் ஆகிட்டு இருக்கும். நீங்களும் தச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.